அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஆடதொட இலை, நொச்சி இலை, அரசுது இலையை வச்சு மழை நேரத்தில் காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி இது மாதிரிலாம் இருக்கிறப்ப குழந்தைங்க, பெரியவங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கிறவங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு வந்து இந்த நொச்சி இலை, ஆடதொட இலை, அரசுது இலையெல்லாம் நாங்கள் வெந்நீர் வச்சு அதில் கொதிக்க வச்சு அந்த சாறு நல்லா தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் அதை நாங்கள் குளிக்குவோம். அப்படி குளிக்கிறப்போ உடம்பு வலி, காய்ச்சல் எல்லாமே சரியாகும். அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது தண்ணி எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போய் அந்த இலையெல்லாம் நம்ம பறிச்சுட்டு வந்துடலாம். இதுதான் நொச்சி இலை. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த நொச்சி இலை சாறை வந்துட்டு குழந்தைங்களுக்கு காய்ச்சல், சளி பிடிச்சிருக்கிறப்ப இந்த சாறை புழிஞ்சி நெத்தியில் 10 மாதிரி போட்டு விடலாம். சளி பிடிச்சிருக்கிறப்ப இந்த சாறை புழிஞ்சி உள்ளுக்கு கொடுத்தோம்னா சளியெல்லாம் வெளியாகிடும். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு இந்த நொச்சி இலையை பறிச்சுட்டு போயிடலாம். இதுதான் ஆடதொட இலை. இப்போ இலையை பறிச்சுக்கலாம். இதுதான் அரசுது இலை. நாங்கள் வெளியில் போய் பறிச்சுட்டு வந்தோம். அரசுது இலை, நொச்சி இலை, ஆடதொட இலை பறிச்சுட்டு வந்தாச்சு. இதில் பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சிடலாம் அந்த இலையெல்லாம். இப்போ இலையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் ஏற்கனவே அடுப்பில் வெந்நீர் போட்டிருக்கேன். இதில் நம்ம இலையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா இலையை தண்ணிக்குள்ளே அமுக்கி விட்டு நம்ம மூடி வச்சு நல்லா எரிக்கணும். தண்ணி நல்லா கொதிஞ்சதுன்னா இதில் உள்ள சாரெல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கிடும். தண்ணியோட கலரே அப்படியே மஞ்சள் கலராக மாறிடும். அப்போ அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம குளிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இலையெல்லாம் நல்லா இந்த எண்ணெய் சட்டியில் போட்டு நான் ரொம்ப இது பண்ணாமல் லைட்டாக வதக்கிற மாதிரி வாட்டி அதை வந்து தலகாணி மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வச்சு அந்த இலையெல்லாம் கட்டி தலகாணி மாதிரி வச்சு படுத்தோம்னா சளி காய்ச்சலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம். இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா அரை மணி நேரமாக வந்து இந்த இலையெல்லாம் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி பாருங்கள், அப்படியே பச்சை கலராக மாறி இருக்கு. நல்லா சாறுலாம் வந்து தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ வந்து நல்லா இதோட சாறு வந்து தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ தண்ணி சூடாக ஆறுனது கூட குளிக்கிற பதத்துக்கு வெது வெதுன்னு இருக்கிறப்ப நம்ம குளிச்சுக்கலாம். இப்போ வந்து இலை எல்லாத்தையும் வடிகட்டிட்டு பாப்பாவை குளிப்பாட்டி விட்டுக்கலாம். இல்லை இல்லை அவ்வளோதான்.